ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வெந்தய கீரையில் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? வெந்தயக்கீரையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வந்து பூண்டு, வெங்காயம், மிளகாய். இப்போ எப்படி செய்யலாம் பார்ப்போமா? ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், காய்ந்த மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும். அடுத்து பூண்டு போட்டு வதக்கிக்கணும். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கீரையை போட்டு வதக்கிக்கணும். கீரையில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு கீரையை கலந்துக்கணும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, சர்க்கரை வந்து 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு தேங்காய், தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விடணும். தேங்காய் கொஞ்சம் தூக்கில் போட்டால் கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், வெந்தயக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சேலம் குக்கிங் டைம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.